எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் பேசுறேன். இன்னைக்கு பல பேர் வந்து தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த தொண்டை வலிக்கு ஒரு சிறிய ரிசல்யூஷன் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் தெளிவா பேசுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க, கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். வாங்க என்னன்றதை பார்ப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம வெளியில இருக்கக்கூடிய கிளைமேட்டை போயிட்டு வரும்போது நம்மளுக்கு அது அனுபவிக்கிறமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கூலிங்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து சாப்பிட்றோம். தட்பவெட்ப நிலையை வந்து நம்ம மாத்தாம அப்படியே சாப்ப
வேற ஏதோ கழுக்கு எதுவுமே கலக்காம அந்த மாதிரி வாட்டர்லாம் இருக்கும்ல, பியூரான வாட்டர்ல சம ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர்ல உப்பு கல்லுப்பு எடுத்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாயை நல்லா கொப்பளிக்கணும். சுட தண்ணியில வாய் கொப்பளிக்கும் போது உங்களால 100% ஃபீல் பண்ணி கொப்பளிக்க முடியாது. அதுவே நீங்க பச்சை தண்ணியில வாய் கொப்பளிச்சீங்கன்னா உங்களால எவ்வளவு தூரம் உள்ள வரைக்கும் உங்களால தண்ணியை போக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம். தப்பி தவறி ஒன்னு ரெண்டு தண்ணி உள்ள போனாலும் பிரச்சனை இல்லை. அதை நீங்க ஃபீல் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, அதாவது அதுல நீங்க சுட தண்ணியில உங்களால ஒரு கிளாஸ் கொப்பளிக்கிறதே கஷ்டம், இதுல நீங்க ஒரு சொம்பு கொப்பளிச்சா கூட கஷ்டங்கள் தெரியாது. உங்களால முடிஞ்ச அளவு நீங்க கொப்பளிச்சுட்டு உடனே நீங்க அந்த ஃபீல வந்து சீக்கிரம் வந்து ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுல அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு. அதனாலதான் சொல்றேன், யாராவது ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த செய்யுங்க, உங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா கியூர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாவே இந்த நேரத்துக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அண்ட் தொடர்ந்து இந்த டைம்ல எல்லாரும் இந்த விஷயத்த மேக்சிமம் எல்லாருமே கடைபிடிங்க. இந்த டைம் நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காவும் நல்லா நம்ம ஹெல்த் வைஸ்ல நல்லா இருக்கணும்ன்றது எல்லாம் வீட்டுல அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய டைம்ல நான் உங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லாரும் கடைபிடிங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஈஸியா போயிடும், அதனால யாரும் போட்டு பெருசா பயப்பட வேணாம். இது வந்து ஒரு சாதாரண த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டுனால வரக்கூடியதுதான். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றது இந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். Thank you so much for watching this video. Thank you.